Hi viewers, welcome to Elite Properties. This is Prabhu. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆரியபுரத்துக்கு வந்திருக்கோம். ஆரியபுரத்தில் வந்து ஆர்கே நகர் மெயின் ரோடில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான், 900 ஸ்கொயர் ஃபீட்டு. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 506 ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ்ஸு. அதோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் கண்டினியூஸாக வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டுருப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் யூஸ், இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கோம். இது வந்து பார்த்திங்கனாலும் எக்ஸாக்டாக சொல்லணும்னாலும் ஆரியபுரத்தில் ஆர்கே நகரில் இருக்குது. ஜஸ்ட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு கபாலீஸ்வரர் டெம்பிள்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டர் அண்ட் வெல் வாட்டர் இது ரெண்டுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கனா டோட்டலாக வந்து இந்த பில்டிங் சுற்றி வந்து உங்களுக்கு 3 அண்ட் ஹாஃப் ஃபீட் வந்து கேப் விட்டுருக்காங்க. ஸோ 1 பை 1 உங்களுக்கு காமிக்கிறேன். இது மெட்ரோ வாட்டர் சம்பது. இதில் டோட்டலாக யூனிட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 யூனிட் இருக்குது. கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு யூனிட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதிலேருந்து அந்த லாஸ்ட் ஒர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இந்த ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷடன் டைப்பில் வந்து 2 கார் நிறுத்திட்டு ஒரு 3-4 பைக்கு வந்து நிறுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றி என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி உங்களுக்கு வந்து 3.5 ஃபீட் to 4 ஃபீட்டு வந்து உங்களுக்கு கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இது வென்டிலேஷனாகவும் இருக்கலாம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஏரியா மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதில் வந்து துளசி மாடம் இதே போல் ஒன்று பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதை இண்டிவிஜுவல் தான், அது லைக் இண்டிவிஜுவல் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ளாட்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து இவங்க சிட்டிங் ஏரியாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஆரியபுரம் உங்களுக்கு மயிலாப்பூர் இந்த சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் கூட மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்ததுனாக்கா ஃப்ரண்ட்லேயும் வந்து டோர் இருக்கும், பின்னாடியும் வந்து டோர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே கான்செப்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மெயின் டோர் வந்துவிட்டோம். இதுதான் என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்கும் அது. ஸோ ஜஸ்ட் ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரியும் இருக்கலாம். அது ஷூ ரேக்கு எல்லாமே அங்கேயே வைக்கிறாங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே இது வந்து சவுத் ஃபேஸிங் இது. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஹால், ஹாலில் வந்து பூஜை ரூமும் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்னு சொல்லலாம் உங்களுக்கு. டைல் தான், டைல் ஃப்ளோர் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு ஆர்ட் ஆஃப் த சிட்டியில் வந்து ஒரு டபுள் பெட்ரூம் வந்து ஓரளவுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோடய எண்டில் சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். ஹால் வந்து ஓரளவுக்கு நல்லாவே நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹாலில் வந்து ஒரு சோஃபா போட்டுட்டு இந்த சைடு வந்து உங்களுக்கு டைனிங் ஏரியா வச்சுருக்கீங்களா கரெக்டாக இருக்கும் அது. இதனுடைய பில்டிங்கோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 3.8 இயர்ஸ் ஓல்டு அது. ஸோ இது வந்து இப்போ நம்ம பேக் சைடில் பார்க்குறோம். பேக் சைடில் ஃபுல்லாக கிரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக. இன்கேஸ் நீங்கள் வெளியில் போயிட்டு இந்த சிட்டிங் ஏரியா இங்கே போகணும் அப்படின்னா, இல்லை வந்து நீங்கள் ஒரு துணி காய போடணும்னாலும் உங்களுக்கு வந்து இந்த இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணணும். இது ப்ரைவேட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து இந்த சைடு இவங்களே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஏரியா வந்து நீங்கள் மல்டிப்புளாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. பேக் சைட்லேயும் வந்து ஒரு வென்டிலேஷன் இது சேஃப்டி பர்பஸ்க்காகவும் இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அப்படியே கிச்சன் பார்த்துருவோம். கிச்சன் ஓரளவுக்கு செமி ஃபர்னிஷ்டாக தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 வாட்டர் கவர் பண்ணிக்கலாம், மெட்ரோ வாட்டர் அண்ட் போர் வாட்டருக்கும் கவர் பண்ணி டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ஓக்கு தனியாக ப்ரொவிஷன்.
ஸோ ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், பட் ஆனால் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டு வந்து எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ எல்லா ரூமுக்குமே வந்து உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். சுற்றி வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஏரியான்றதுனால உங்களுக்கு வென்டிலேஷனை பற்றி ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குற திங்ஸ் எல்லாமே அப்படியே எடுத்துக்கலாம், ஏன்னா வந்து டோட்டலாக அப்படியே தான் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற திங்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அது சேம் ஈவனாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே கபோர்டு வச்சு கவர் பண்ணிப்பாங்க, ப்ளஸ் ஒர்க் ஏரியா மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் வித் அட்டாச் பாத்ரூம் தான் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்தவெளி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 700 மீட்டரில் இருக்கும் உங்களுக்கு. பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் இருக்கும் உங்களுக்கு. செட்ஜான் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் இருக்குது. ராமச்சந்திரா மடம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்துடுது. இது வந்து ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷன் இது உங்களுக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு அந்த ரோடு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல லொக்கேஷன்ன்றது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதுக்கு ரேட்டு எல்லாமே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க.